ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் மோனி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசபாஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் இருந்து நமக்கு வந்து ஒரு சாரீ ப்ரொமோஷன் வந்திருக்கு. ஸோ அந்த ஷூட் தான் நம்ம எடுக்க போறோம். இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம், நாளானைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேன்சலே ஓகே ஃபைனலா இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு மார்னிங்கே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சு. 5:30 அலாரம் வச்சு திருப்பி 5:45 மாத்தி 5:45 அலாரம் அடிச்சு மறுபடியும் நான் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து நம்ம எந்திரிச்சோன்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரிஸ் ரீல்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு 6:00 ஆயிடுச்சு. எப்பவும் போல ஃபுல்லா போய் தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் வந்து பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி வச்சு போட்டு அப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்து கடகடன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து என்னோட தலை மட்டும் காயில, ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பெருசாலாம் இந்த மேக்கப் போட போறது கிடையாது, நார்மலா நம்ம யூஸ்வலா வந்து எல்லாம் எப்படி போடுவோமோ அந்த மாதிரிதான் வந்து போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப டக்குன்னு வந்து சாரீ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து அங்க கிளம்பினோம்னா வேலை முடிஞ்சது. போட்டோகிராஃபர் வந்து நம்ம கால் பண்ணி சொன்னா டக்குன்னு வந்துருவாங்க, சோ அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இது வந்து நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். நானும் எப்பவுமே கிளம்பும் போது ஹரிபிரியா கிளம்ப கூடாது மோனி அப்படின்னு சொல்லி பல தடவை எனக்கு சொல்லியாச்சு. அமையறது வந்து ஹரிபிரியா தான் அமையற மாதிரியே தான் எனக்கு அமைஞ்சிட்டு இருக்குது. சரி ஓகே, அந்த சாரீ எப்படி இருக்குன்னு பத்திரலாம் வாங்க. சாரீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெமன் எல்லோ வித் ஸ்கை ப்ளூ, இதுதான் அந்த சாரீ. பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பார்டர். இந்த இது கொஞ்சம் இந்த காம்பினேஷன் என்கிட்ட இல்ல, என்கிட்ட எல்லோ இருக்கு பட் டார்க் எல்லோ தான் இருக்கு. இந்த மாதிரி லெமன் எல்லோ இல்ல, பட் இன்னுமே இது கொஞ்சம் டார்க்கா இருந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கறது வந்து என்னோட ஒப்பீனியனு. பட் சாரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு குவாலிட்டி. ஸோ முந்தி வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு அந்த பார்டர் ஃபுல்லாவே வந்து முந்தியா வந்துரு. ஓகே, எனக்கு வியர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பண்ணி பார்ப்போம். பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. ஆக்சுவலி வந்து பேக் சைட்ல வந்து இந்த மாதிரி பிளவுஸ் எல்போ அண்ட் குட்டி பஃப். ஸோ இதுதான் வந்து பிளவுஸ். ஸோ நம்ம வந்து வியர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் வாங்க. உங்களை மாதிரி நானும் வந்து வெயிட் பண்ணிருக்கேன், இப்போதான் நம்ம கட்ட போறோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே பார்ப்போம். சாரி கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ஒரு மைண்டுக்குள்ள ஒரு ஒரு ஓடிட்டு இருக்கு, என்ன அப்படின்னா ஃபிளீட் அடிக்கலாமா இல்லை வந்து சிங்கிள் சீட் விடலாமா அப்படின்னு சொல்லி யோசனையா இருக்கு. பிகாஸ் இந்த சாரிக்கு வந்து நம்ம ஃபிளீட் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், சிங்கிள் ஃபிளீட் விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, சிங்கிள் ஃபிளீட் விடுறது தான் இப்ப இருக்கிற அவசரத்துக்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சிங்கிள் ஃபிளீட்டே எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி வந்து நம்ம ரெடி ஆயிட்டோம். ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாரி. எனக்கு லைட்டா வந்து தலை மட்டும் சீவிட்டு நம்ம வந்து கிளம்புனா நம்மளோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே நைஸ். ஃபோட்டோலாம் வந்து எடுத்து முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டா பேஜ் தான் வரும். என்னோட இன்ஸ்டா பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லைஃப் ஆஃப் மோனி அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கனாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து டக்குன்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு நம்ம லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த நெக் பீஸ் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து இந்த சாரிக்கு கரெக்டாக ஆப்டா மேட்ச் ஆயிருச்சு, பட் இது நல்லா இருக்கா அப்படின்னு தெரில. இதோட இயரிங்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு, நம்மளுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஓட்டையே சிக்க மாட்டேங்குது. எஸ், பட் இது வந்து என்னோட காது, என் காதுக்கு வந்து வெயிட்டான ஸ்டெட் எதுவுமே செட் ஆகாது. இது வந்து போட்ட புதுசுலயே வந்து ரொம்ப எனக்கு காதை இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி சொறைய போட முடியல. என்னடா எனக்கு வந்து சோதனை. எஸ் போட்டுட்டேன். நைஸா, நல்லா இருக்கா பாத்தீங்களா காது எந்த அளவுக்கு இழுக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபுல்லா போட்டுட்டு இல்லைன்னா ஃபுல் செட்டையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதா. எஸ், வி டன். ஹவ் இஸ் இட் மை லுக்? ஓகேயா?
நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தெரியல, எனக்கு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, இது செட் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு டவுட் இருக்கு. நான் சேஞ்ச் பண்ணி பார்க்கலான் இருக்கேன். எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆயிருச்சு. ஆனால் மெயினாக செட் ஆக வேண்டிய அந்த கிளைமேட் வந்து நம்மளுக்கு செட் ஆகலை. ஏன்னா ரொம்ப வந்து கருக்கலாக இருந்ததுனால நம்ம லைட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து கஷ்டப்பட்டு இந்த ஷூட்டை வந்து எடுத்து முடிச்சிட்டோம். ஷூட் வந்து முடிஞ்சது பர்ஃபெக்டாக. எப்படி அவுட் புட் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock மேலே ஆயிடுச்சு. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வீட்டில் செய்யலை அம்மா ஊரில் இருக்கிறதுனால. ஸோ இனி கடைக்கடன்னு போய் நம்ம வந்து தோசை சுட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்க வேண்டியது தான். இதில் பிரச்சனை என்ன, என் ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஜ்ஜு 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 கஜ்ஜுன்னு கிடைக்குது. எனக்கு கஷ்டம் இப்படி இருந்தால் பிடிக்காது வேலை செய்யிருக்கேன். எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா நான் வேலையே செய்ய மாட்டேன். என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. இப்போ இதே ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு இன்னும் 1 hour டைம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இதையெல்லாம் நான் கிளம்புறதுல வந்து பார்த்திங்கன்னா பூரா எடுத்து பரப்பி போட்டு போயாச்சு. ஸோ இப்போ டக் டக்குன்னு இப்போ வந்து நம்ம இதையெல்லாம் முதல்ல காஸ்ட்யூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் கடை கடை கடைன்னு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறேன். இதெல்லாம் ஒரு கப் போடுறது பெருசு இல்லை, இதையெல்லாம் கழுட்டு தாங்க ரொம்ப பெருசு அம்மா. பார்த்ததுக்கு நம்ம வேறு கம்மல் எல்லா பக்கமும் குத்தி வச்சுருக்கோம்மா, அது அதை விட பெருசு இடைஞ்செல்லாம் இருக்குது. அவ்வளோதான் கழட்டியாச்சு. என்னதான் நம்ம மேக்கப் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்தாலும் எப்படா அது ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நார்மல் ஆகும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து போட்டு இவ்வளோ பேங்கிள்ஸை செட் பண்ணி மேட்ச் பண்ணி ஐயோ. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள்லாம் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா, பை பை.